வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் இந்த நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் இப்போ தான் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தவறான தகவல் பார்த்தீங்கன்னா பிரமாண கொடுத்தனால எடப்பாடி பழனிசாமியோட எம்எல்ஏ பதவி காலி ஆடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு கட்டுறதுக்காக சொல்கிறாங்க ஸோ இதன் விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக பார்த்தீங்கன்னா அடுத்த நபர் இன்னொரு நபர் வர சூழ்நிலை வரும் எம்எல்ஏ பதவி காலி ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ பொதுச்செயலராக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்தாலுமே அது அதுவுமே சிக்கல்னு சொல்கிறாங்க ஸோ பொதுச்செயலாக வந்து ஒரு யூஸும் இல்லை அந்த கட்சிக்கு பொதுச்செயலராக வந்து இருந்தாலுமே வந்து இப்போ ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு வந்து பாஜக மேடம் அழுத்தம் கொடுத்து ஒருவேளை ஓபிஎஸ் இல்ல சசிகலா உள்ள வந்துட்டாங்கன்னா அந்த பொதுச்செயல பதிக்கும் பெரிய லெவலில் ஆபத்து வந்துடும் சொல்றாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்காது கொஞ்சம் மதிப்பு அது மட்டும் இல்லை கட்சி தலைவர் ஒற்றை தலைமைன்னு சொல்றது அதிமுகவில் ஒரு முதலமைச்சர் இல்ல அந்த எதிர்கட்சி தலைவர்ன்ற பதவி ஏதாச்சும் ரெண்டில் ஒரு பதவி கட்சி தலைவர் பதவி ஒரே நபராக இருக்கணும்னு சொல்கிறதா அந்த ஒற்றை தலைமையு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே ஒருத்தர் கையில் இருந்தால் தான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தலைமை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஒற்றை தலைமையே ஆரம்பித்தோன்னே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்தளவுக்கு ஆதரவு பெரிய லெவலில் ஆதரவு இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா புதுச்சேரி ஆனோன்னு அந்தளவுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்கிறாங்க எதுனென்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்க சிக்கல் இந்த கொடநாடு கொலை கொள்ளி அது கூட விட்டுருங்க அந்த வழக்கு கூட விட்டுருங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா மிலானின்னு சொல்கிற வழக்கு தொடர்ந்துருக்காரு அந்த வழக்கு பார்த்திங்கன்னா வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க அந்த வழக்குனால எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அந்த வழக்கில் பார்த்திங்கன்னா பிரமாண பத்திரம்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா சொத்து விவரங்களை காமிக்கிறது எவ்வளோ கடன் இருக்குது எவ்வளோ வருது அதே மாதிரி பேங்க்ல எவ்வளோ லோன் இருக்குது பேங்க்ல எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காரு லேண்ட் எவ்வளோ இருக்குது நம்மகிட்ட இருக்க ஜுவல்ஸ் எவ்வளோ நம்மள வந்து அசட்ஸு அசையும் சொத்து அசையா சொத்து அந்த விபரம் எல்லாம் பார்த்திங்கன்னா கொடுக்கணும் ஸோ அந்த அந்த விபரம் பார்த்திங்கன்னா சாதாரண விபரமாக பார்த்திங்கன்னா எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க பட் அது சாதாரண விபரம் கிடையாது ஒரு நபரை பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவளுக்கு இவ இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது இவர் நம்மளை பண்ணுவாரா இவர் சாதாரண நபரா இல்லை அவரை பற்றி பார்த்திங்கன்னா வேட்பாளர் நிறுத்துவாங்க பார்த்தீங்களா அந்த வேட்பாளர் வந்து அவரோட டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் பொதுமக்கள் தெரிஞ்சுக்குவாங்க ஸோ எல்லோரும் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குல்ல பட் வந்து அரசியல் இருக்கவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க இவர் எவ்வளோ கணக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு பட் ஒரு சில நபர்களுக்கே தெரியும் இவரோட ப்ராப்பர்ட்டி இவ்வளோ இருக்குது பட் வந்து இவர் கம்மியாக காமிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தோணும் ஸோ அப்படி தோணுன நபர் வந்து பார்த்திங்கன்னா மிலானின்னு சொல்கிறவர் அவரை வழக்கறிஞர் அவர் வந்து வழக்கு தொடர்ந்துடுறாரு அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து படிச்சிருக்க விபரம் வந்தீங்கன்னா தவறாக கொடுத்துருக்கதாக சொல்கிறாங்க பிஎஸ்சி படிச்சிருக்கதா சொல்கிறாங்க பட் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கிட்ட நெருங்கி எடுத்துகிட்டு அவர் எதுவுமே படிக்கலன்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமியும் சொல்கிறாரு எனக்கு ஒரு சுற்று நிலம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா மேடைகளும் நீ பார்த்தீங்கன்னா நீ விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் சாதாரண விவசாயி ஸோ நிலங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தறுப்பு சொன்னால தான் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படுது ஸோ அந்த சந்தேகம் பார்த்திங்கன்னா மிலானின்னு சொல்கிறக்கு வந்தனால தான் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காரு ஸோ இந்த வழக்கினால் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய பின்னடு என்ன பின்னடின்னு கேட்கலாம் ஓபிஎஸ் சாட்சியாளராக போய்ட்டுருக்காங்க ஓபிஎஸ் எதுக்கு சாட்சியாளராக போட்டால் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ எலெக்ஷன் இரட்டை இலை சின்னத்தில் நிற்கிறதுக்கு வந்து ஓபிஎஸ் தான் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளராக கையெழுத்து போட்டிருக்காரு இணை ஒருங்கிணைப்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கேள்வி போட்டிருக்காரு ஒருவேளை ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சொன்னால் எடப்பாடி பழனிசாமியோட எம்எல்ஏ பதவி காலி அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்ன்ற பதவியெல்லாம் காலி ஆகிறதுக்கு அதிப்படியான வாய்ப்பு கட்டிருக்கு அப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து ஃபேவராக வந்து ஓபிஎஸ் சொன்னாலும் பிரச்சனை தான் அப்படி ஃபேவராக வந்து ஓபிஎஸ் சொல்லிட்டாலுமே வந்து ஒருவடாக தவறு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை இல்லாமல் ஓபிஎஸ்க்கும் பிரச்சனை வரும் ஓபிஎஸ்க்கு பிரச்சனை இல்லாமல் அதிமுகவில் வந்து இரட்டை இலை சின்னத்தில் யாருக்கு யாருக்கு வந்து ஓபிஎஸ் கேட்டு போட்டு ஜெயித்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் செக் வச்சுருவாங்க இந்த வழக்கு எல்லாேர் மேலேயும் பாயிச்சுனா கண்டிப்பாக வந்து அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லாமல் போய் ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஓபிஎஸ் நீங்கள் நினைக்கலாம் ஓ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சொல்ல தான் வாய்ப்பு இருக்குது இதனால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸை கட்சி விட்டு நிற்கிறது ஸோ பொதுக்குழு மேடையில் வந்து பாட்டில் வீசினது இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பண்ண வேலைகள்லாம் ஓபிஎஸ் மறக்கவே மாட்டார் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டிடி தினக்கான சந்திப்பு டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா சசிகலா சந்திப்பு இவங்கெல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபேவராக சொல்ல வாய்ப்பு பட் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக எதுக்குப்பா இவரை போய் போட்டுக்கிட்டு போட்டுவிட்டு அவர் பதியை காலி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அமைதாக தான் இருப்பார் ஸோ அதுக்கு செக் வைக்கும் விதமாக தான் வந்து இப்போ ஓபிஎஸ் மகன் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா அதை வந்து முடக்கியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிட்டு உதயஸ்டாலுமே அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு சில வீடியோக்கள் ரிலீஸ் வச்சுருக்கதா சொல்கிறாங்க தக்க நேரத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அதாவது ஓ பி ரவீந்திரநாத்தும் அந்த இன்டர்மீடியட் நடுவில் இருக்க கம்பெனியோட டச் வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த முடக்க நாங்கள் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு எட்டு கோடி ஸோ அந்த கம்பெனியும் உதய நினைச்சாலுமே டச்சிட இருக்காங்க நடுவில் அந்த கம்பெனி சினிமா கம்பெனி இன்டர்மீடியட்டாக செயல்பட்டிருக்காங்க ஸோ இது வச்சு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மடக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு திட்டத்தில் வந்து எடப்பாடி அணியினர் இருக்காங்க ஸோ இது எந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சாத்தியம் கேட்டிங்கன்னா பிஜேபிகிட்ட ஏற்கனவே சொல்கிறாங்க ஓபிஎஸ் வந்து திமுக பி டீம் பி டீம்னு சொல்லிட்டு ஸோ இது பிஸ்னஸ் ரீதியாக இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஓபியை வந்து நான் சொல்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இது வந்து பெரிய லெவலில் பிரச்சனை விடும் இந்த ஒரு வீடியோ லீக் பண்ணாலுமே வந்து அந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது பெரிய லெவலில் பட் வந்து ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சொன்னால் பதவியே காலியாயிடும் அதே மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி வீட்டிலலாம் ரைடு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பார்த்திங்கன்னா பாஜக மேலத்தை பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து இபிஎஸ் மீட் பண்ணது அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொங்குமண்டதில் வந்து இடைத்தேர்தல் வந்துச்சு இடை ஈரோடு கிழக்கு தொகுதியில் அந்த இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா படுதோல்வி அடைஞ்சி அதிமுக இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பாக இருக்க செந்தூர் பாலாஜின்னு சொல்கிறாங்க அவரோட திட்ட அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சி பார்த்திங்கன்னா ஜெயிக்க வைப்பார் ஸோ அவருக்குன்னு ஒரு வித்தை வச்சுருக்காரு நம்ம பார்த்து வளர்ந்த பையன் இப்படியெல்லாம் ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு அதிமுகலாம் இருக்க சீனியருக்கெல்லாம் போகாமல் ஸோ அதனால் இந்த ஐடி ரைடு பார்த்திங்கன்னா அதிமுகவில் சந்தோஷப்பட்டாலுமே வந்து பெரிய லெவலில் இம்பேக்ட் தருமான்னு கேட்டிங்கன்னா இப்போ திமுக பார்த்திங்கன்னா இந்த மதுவிலக்கு இந்த டாஸ்மார்க் இலாக்காவும் மின்துறையும் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி கிட்டே இருக்குது அந்த டாஸ்மாக அவர்கிட்ட இருந்து பிடிங்கி அந்த ஐலாக்கா பிடிக்கி அன்பில் மெகேஷ்டை கொடுக்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இது வந்து திமுகவில் பெரிய பரபரப்பாக பேசப்படுது இப்போ செல்லூர் ராஜூ கூட சொல்லியிருந்தார் நேற்று பேட்டியில் மதுரையை பார்த்தீங்கன்னா மாநாடு எடப்பாடி பழனிசாமி நடத்துறாரு கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னா முன்னாள் அமைச்சர் ஆர்பிஐ உதயகுமார் வி வி ராஜஞ்செல்லாவே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஆட்களை கூப்பிட்டு திரட்டுறது வந்து சின்ன விஷயமே கிடையாது மொதல் பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து பத்து லட்சம் பேரை கூட்டினாலே பெரிய விஷயம் ஸோ ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு மாநாடு நடத்துகிற திருச்சி மாநாடு தான் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைம் வந்து நம்ம தெரியும் திமுக ஆட்சி கடைசி நேரத்தில் வந்து மாநாடு கூட்டுறாங்க ஜெயலலிதா அதை தடுக்கிறதுக்கு திமுக நிறைய வேலைகள் பண்ணுறாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் செந்தில் பாலாஜி தான் வந்து நிறைய ஆட்களை திரட்டுறாரு வேனில் வரவங்களெலாம் வந்து அதிமுக கொடி வச்சுட்டு வரவங்களாம் தடுத்து நிப்பாட்டி ஆர்டிஓ வச்சு தடுத்து நிப்பாடுறாங்க இவ்வளோ வண்டியெலாம் வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திமுகக்காராங்க அப்போ ஜெயலலிதாவுக்கு வந்து சரியான கோபம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் செந்தில் பாலாஜி களம்பறங்கிறார் அவர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் கூட்டிகிட்டு வர்றாரு ஒரு இந்த குரூப் குரூப்பாக அப்படி லட்சக்கணக்கான மாட்டு வண்டியில் வந்து இறக்கி விட்றாரு இது செந்தில் பாலாஜி பண்ணோன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் இப்போ ஆர்டிஓ திறக்க முடியுமான்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு பிடிச்சி நான் பெரிய மாநாடை போட்டாங்க அதுதான் ஏற்கனவே இருக்கலே பெரிய மாநாடுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக வந்து எடப்பாடி அணிவும் பண்ண போகிறதா சொல்கிறாங்க செல்லூராஜன் எதிரி சொல்லும்போது கின்னஸ்லேயே ரெக்கார்ட் ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் வரும்னு சொல்கிறாங்க அப்போ ஜெயலலிதா அவங்களுக்கே வந்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் தான் வந்திருந்தாங்க பட்டு ஐம்பதுலேருந்து அறுபது லட்சம் சொல்கிறது ஓவர் இப்போ ஓபிஎஸ் கூட்டியிருந்தார் பார்த்தீங்களா கூட்டத்தை திருச்சி மாநாடு அதே பெரிய விஷயம்தான் ஏன் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மாதிரி ஒரு பாப்புலர் தலைவர் இல்லாமல் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறதுன்னு சாரா விஷயம் கிடையாது பட் எடப்படியா என்ன சொல்கிறாங்க மதுரையில் வந்து ஆகஸ்ட் போது இந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு சொல்லிட்டு பட் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டும் பேனரும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆற்ற ஆட்களை திருட்டுறது பெரிய கஷ்டமாக இருக்குது இப்போ ஆர்ப்பாட்டத்துக்கே பார்த்திங்கன்னா ஆட்கள் வர்றதுக்கு மறுக்கிறாங்க ரீசார்ஜ் பண்ணால் தான் வர்றாங்க அந்த ஒரு சூழ்நிலை தான் இங்கே ஏற்பட்டு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ